அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம், ஆனி மாதம், 9ஆம் நாள். இன்றைய திதி பிரதமை காலை 6:24 வரை, பின்னர் விதியை, மறுநாள் அதிகாலை 5:04 வரை, பின்னர் திருதியை. இன்றைய நட்சத்திரம் பூராடம் மாலை 6:40 வரை, பின்னர் உத்ராடம். யோகம் சித்த யோகம் மாலை 6:40 வரை, பின்னர் அமிர்த யோகம். இன்றைய நாள் கீழ் நோக்கு நாள். சந்திராஸ்தமம் நள்ளிரவு 12:31 வரை ரிஷபம், பின்னர் மிதுனம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் பகல் 12:00 முதல் 1:30 வரை. குளிகை மாலை 3:00 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். கரணம் கௌலவம் தைதூலம் கரஜை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:00 முதல் 11:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. இன்றைய சிராத்த திதி கிருஷ்ணபட்ச திதியை. இன்றைய விசேஷம் ஜேஷ்ட பகில பிரதமை, திதி அவமாகம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 23/6/2024 குரோதி வருடம், ஆனி மாதம், 9ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன்மனைக்குள்ளிருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால எடுத்த வேலைகளை முழுமையாக முடிக்க முடியாமல் இங்கே திணறக்கூடிய சூழல் ஏற்படும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. வாகன பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மறைந்து கிடந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படும். சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் உண்டு. கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும். மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிப்பீங்க. எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். முக்கிய பிரமுகம் அறிமுக நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கும். பணப்பற்றாக்குறை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிப்பீங்க.
உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும், பயணங்களால் மகிழ்ச்சியும், அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடை இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. எதிர்பாராத பணவரம் உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து காட்டுவீங்க. உங்களுடைய தனித்திறமை முழுமையாக வெளிப்படும். சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க. வேற்று மதத்தவர்களின் உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.